ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். நாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு உள்ளன் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட்டு, அப்புறம் க்ரீன் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, இல்லை வேறு நார்மல் ஸ்டிச்சிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் டேப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஒயரு, இது வந்து இல்லைன்னா நார்மல் ஒயர் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, தின்னான கம்பி, அது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சிசர்ஸ். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் புரியும். இப்போ நம்ம இந்த த்ரெட் எடுத்துக்கிறோம், உள்ளன் த்ரெட்டு. இதை எடுத்துட்டு நம்ம ஃபிங்கரில் ஒரு இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கையில் ஒரு 20 ரவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சென்டரில் இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கே நம்ம இந்த சின்ன த்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நான் சொன்ன அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு இல்லைன்னா ஸ்டிச்சிங் த்ரெட்டு, அதை எடுத்து இதை நல்லா டைட்டாக இந்த மிடில் கட்டிக்கோங்க. அப்புறம் ஈஸியாக நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை கட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டு டபுளாக ஃபோல்ட் ஆயிருக்கு இல்லையா, இதையும் வந்து கட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ, நம்ம வந்து இப்போ ட்ரீ தான் பண்ண போறோம் இல்லையா, அந்த ட்ரீக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்க டபுளா எடுத்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இந்த சென்டர்ல அதை விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக டைட்டாக இப்படி வந்து இந்த ரெண்டு இதையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒரு ஒயரை இதோட க்ளோஸாக நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ஒரு 2 முறுக்கு பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே முறுக்குனீங்கன்னா ஒயர் வந்துடும் பிஞ்சு. ஸோ அப்புறம் இப்படி ஒரு 4-5 தடவை இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேப்பு, இந்த க்ரீன் கலர் டேப் இருக்குது. இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் டேப் இருக்குது, ப்ளஸ் ஒயிட் கலர் தான் இருக்குது. நம்மளுக்கு ப்ரௌன் கலர் இல்லை, அதனால் நம்ம க்ரீனே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் ஒயிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கணும். ஒயிட் வாங்கிட்டு ப்ரௌன் பெயிண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ரௌன் வேணும்னா. நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இது க்ரீனே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த க்ரீனை கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் நல்லா வச்சுட்டு 2 தடவை லாக் பண்ண மாதிரி சுற்றிக்கோங்க.
அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, இங்கே பாருங்கள் ஸ்லாண்டிங்காக இதை வச்சு நம்ம சுற்றிட்டு வரணும். இந்த ஒயர் தெரியாமல், இந்த கோல்டன் ஒயர் தெரியாமல் நீங்கள் அப்படியே ஸ்லாண்டிங்கில் நல்லா டைட்டாக சுற்றிட்டு வாங்க. ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு ஒயர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அஞ்சு இருக்குது, ஒன் டூ அஞ்சு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இதில் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். ரெண்டு இந்த பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதே டேப் எடுத்துக்கிறோம். டேப் எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நம்ம சுற்றிட்டு ஃபஸ்ட்டு வரலாம். கொஞ்சம் ஒரு தடவை சுற்றணும், ஏன்னா பிரான்ச் வந்து கீழே இருக்கிற பிரான்ச்சு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் போதும். இப்போ அடுத்தது கொஞ்சம் நம்ம ஹைட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ஹைட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து சுற்றிக்கோங்க. என்ன பண்ணோம், இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பார்ட்டையும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சுற்றிக்கோங்க இந்த இதை. ஸோ உங்களுக்கு அந்த க்ரீன் டேப் வந்து வரவும் வராது, ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம். தேர்ட் ஒன் எடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இது ஃப்ரண்ட் மேலே, இது கீழே, அதுக்கு கீழே இது வர மாதிரி இப்போ வச்சுக்கிட்டோம் இல்லையா. இது வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே இந்த பார்ட்லேருந்து இதை நீங்கள் மறுபடியும் சுற்றிட்டு வரீங்க. ஸோ ஏன்னா எப்போவுமே கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால தான். நீங்க இதை சுத்திக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விட இப்ப நல்லா ஃபாஸ்டா சுத்த முடியும், ஏன்னா இது மேலேயே சுத்துறோம். அதனால இப்ப போதும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கீழே வச்சுட்டு இதை நாம ரொம்ப கீழே போக கூடாது, இப்படி வச்சுட்டு இது மூணையும் சேர்த்து இப்போ சுத்த போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இதை இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் எடுத்துட்டோம். ஃபோர்த் ஒன்னுக்கு எடுத்து இதே மாதிரி இது வரைக்கும் ஒயர் சுற்றுறோம். நாம் இங்கே ஒயர் சுற்றுறதையும் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கணும். ஸோ அதை நம்ம சுற்றிடலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இந்த பொசிஷனில் சுற்றுனீங்களா கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி வாங்க. இப்போ பாருங்கள், இங்கே இப்படி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வச்சுட்டேன் நான், மறுபடியும் இதை சுற்ற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த இதை இப்போ நாம ஏன் ஃபஸ்ட்டு இதுலேருந்து சுற்றிட்டு வரணும் ஒவ்வொரு டைமும், இல்லைனா நீங்கள் வந்து திடீர்னு இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றிடுவீங்க, அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒயர் இங்கேருந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஃபஸ்ட்டு கட்டிகிட்டே வந்துடுறோம். அப்படி இல்லைனாலும் இங்கே வந்து ஏதாவது கொஞ்சம் ஒயர் இப்படி தெரிஞ்சாலும் இப்போ வந்து நாம் இதோட போடும்போது அது தெரியாது. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் ஒன்றை வந்து நாம் வந்து சுற்றிக்கிறோம். ஸோ எப்போவுமே இந்த கம்பியை சுற்றுங்க, இதை பிடிச்சிங்கன்னா இது வந்துடும். அதாவது சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஒரு பிளேஸில் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கிட்டேயே நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், இதை லாக் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சுற்றிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஒயர் கூட வச்சுட்டு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கம்பி எடுத்துட்டு இந்த பிளேஸில் இப்படி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் வடிவேல் காமெடி ஆகிடும், பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி. ஸோ நாம் இதை அப்படியே ஒரு பார்ட் அப்படியே கட்டி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து கிடச்சிரும். இது கையிலெல்லாம் குத்தாது உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இதை வந்து கையிலேயே வந்து ஒர்க் பண்ணலாம், டேர்ன் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாம் வந்து இது வரைக்கும் ஃபோல்டு பண்ணி இது வரைக்கும் பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு நாலு ஒயரை எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். இந்த ஒயரை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும். அதுக்காக இந்த ஃபோல்டிங். ஸோ நீங்கள் அந்த ஹைட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டுக்கு இந்த ஃபோல்டிங் இப்படி வர மாதிரி. ஒன்றும் இல்லை, இப்படி நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். அதான் இங்கே பாருங்கள், இதை இப்படி திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா நிற்கும். இப்போ வந்து இதை நாம் வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கட்டிக்கோங்க. அதான் இதுலேருந்து வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த உள்ளே இருந்து நீங்கள் வரணும். இப்போ தான் உங்களுக்கு ரியல் ட்ரீம் ஆகி தெரியும். இப்போ மறுபடியும் இங்கேயே ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றிக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்க்காக. இப்போ இதை சுற்றிட்டு மேலே மறுபடியும் போங்க. இப்போ நாம் கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துட்டு இந்த பிளேஸில் ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த ட்ரீ வந்து இங்கே நிற்கும்.
கொஞ்சம் நல்லா பொசிஷன் பார்த்துட்டு நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா, இது நீங்கள் உங்கள் ட்ரீயோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீயை வளைச்சிக்கலாம் இந்த கம்பியில். ஸோ உங்களுக்கு ட்ரீ வந்து நல்லா அழகாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.